நாகை மாவட்டம் கீழா ஈசுனூரை சேர்ந்தவர் சேகர் இவருக்கு வயது ஐம்பத்தி ஐந்து அரசு டிரைவராக வேலை பார்த்து வந்தார் இவருக்கு அடிக்கடி வலி வந்திருக்கிறது இதனால் நாகையில் ஒரு தனியார் மருத்துவமனைக்கு சென்றார் அங்கு அவருக்கு குடல் இறக்க நோய்க்காக ஆபரேஷன் செய்யப்பட்டது சேகருக்கு ஆபரேஷன் சக்சஸ் தான் இருந்தாலும் தஞ்சாவூரில் உள்ள கேஜி என்ற தனியார் மருத்துவமனைக்கு சென்று மேல் சிகிச்சை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று ஆபரேஷன் செய்த டாக்டர் பரிந்துரை செய்தார் இதனால் டாக்டர் சொன்ன அதே தஞ்சை தனியார் மருத்துவமனையில் கடந்த பதினோராம் தேதி சேகர் அனுமதிக்கப்பட்டார் சிகிச்சையும் அங்கு அளிக்கப்பட்டது இரத்த கசிவு மட்டும் நிற்கவே இல்லை ஆனாலும் பணத்தை தினமும் மருத்துவமனை நிர்வாகம் பிடுங்கிக் கொண்டே இருந்திருக்கிறார்கள் கிட்டத்தட்ட ஐந்தரை லட்சம் ரூபாய் செலவு இழுத்து கொண்டே போயிருக்கிறது செலவை சமாளிக்க முடியாத குடும்பத்தினர் டாக்டர்களிடம் சென்று நாங்கள் அரசு மருத்துவமனைக்கு போகிறோம் எங்களிடம் இனியும் செலவழிக்க பணமில்லை எங்களுக்கு அரசு ஆஸ்பத்திரிக்கு பரிந்துரை செய்து கொடுங்கள் என்று கேட்டிருக்கிறார்கள் அதற்கு அந்த நிர்வாகமோ இன்னும் இரண்டரை லட்சம் ரூபாய் பாக்கியுள்ளது அதை உடனடியாக கட்டிவிட்டு அப்புறம் சேகரி கூட்டி செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள் இதனால் குடும்பத்தார் ரொம்பவே சோர்ந்து போய்விட்டனர் கடன் வாங்கி ஐம்பதாயிரத்தை கொண்டு வந்து கட்டிவிட்டு மீதி பணத்தை கூடிய சீக்கிரம் கட்டிவிடுகிறோம் என்று கெஞ்சி கேட்டிருக்கிறார்கள் பின்னர் அந்த பணத்தை வாங்கி கொண்ட பின்னர் அரசு மருத்துவமனைக்கு அந்த டாக்டர்கள் பரிந்துரையை செய்திருக்கிறார்கள் இதையடுத்து நேற்று மதியம் தஞ்சாவூர் அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர் ஆனால் சேகரை பரிசோதித்த டாக்டர்கள் இவர் இறந்து மூன்று நாளாகிவிட்டதே என்று சொன்னார்கள் இதை கேட்டு குடும்பத்தார் கடுமையான அதிர்ச்சியடைந்தனர் இது குறித்து அந்த தனியார் மருத்துவமனை மீது நடவடிக்கை எடுக்க கோரி சேகரின் மகன் சுபாஷ் தஞ்சை மேற்கு போலீசில் புகாரும் அளித்தார் இறந்த சேகர் பூண்டி இந்திய கம்யூனிஸ்ட் முன்னாள் எம்எல்ஏ பழனிசாமியின் நெருங்கிய உறவினர் என்று கூறப்படுகிறது எப்போது டிஸ்சார்ஜ் செய்து விடுங்கள் என்று குடும்பத்தார் கேட்டார்களோ அப்போது முதல் கேஜி மருத்துவமனை சுறுசுறுப்பாகியிருக்கிறது கேஜி மருத்துவமனை மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரது எதிர்பார்ப்பாக உள்ளது